நிறைவு நாளுக்கு வந்தாச்சு. அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இன்னையோட நிறைவடைகிறது. ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர்ல ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் யாருன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். எப்பயும் போல நான் உங்களுக்கு க்ளூ தரேன், உங்கள யார் கரெக்டா சொல்றான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் க்ளூ, இவருக்கு எந்த டாஸ்க் கொடுத்தாலும் கரெக்டாகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செஞ்சு பிடிப்பாரு. எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியா பழகுவார். ஒரு விளம்பரத்துல தான் வந்தாரு. அது என்ன விளம்பரம்னா, நெய் 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 இதுதான் உதய கிருஷ்ணா நெய். இந்த விளம்பரத்துல தான் இவர் வந்தாரு. அவர் யாருன்னு யார் சரியா சொல்றாருன்னு பார்க்கலாமா? இவர் தான் பிக் பாஸ் சீசன் 4 அந்த 5 பேர்ல ஃபர்ஸ்ட் விக்கெட்டா வெளியே போனது. நெக்ஸ்ட், இவங்க நடிச்ச முதல் படமே தேசிய விருது. பா சூப்பர்ல, இவங்கள சிம்ரன் சொல்லுவாங்க. என்னடா சிம்ரன் அப்படி சொல்றீங்களா? பயப்படாதீங்க, பதறாதீங்க. இடுப்ப காட்டியே ஃபேமஸ் ஆன நடிகை, இடுப்பழகின்னு கூட சொல்லலாம். ஃபேமஸ் ஆனதும் பிரபல தொலைக்காட்சியில ஜட்ஜா வந்து உக்காந்தாங்க ஒரு காமெடி ஷோக்கு. இவங்கள விஷ பாட்டில்னு கூட சொல்லலாம். யாரா இருக்கும் கண்டுபிடிங்க, நீங்க தான் பிரில்லியன்ட் ஆச்சே. யாரு கரெக்டா சொல்றான்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸ் யாருன்னு பார்க்கலாமா? இவரோட லைஃப பிரபல தொலைக்காட்சியில ஒரு சீரியல் மூலமா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தபடியாக வேற தொலைக்காட்சியில ஒரு விஜேவா ஆங்கரா அவரை ப்ரூஃப் பண்ணார். அடுத்து மறுபடியும் அதே பிரபல தொலைக்காட்சியில அவரு ஒரு ஹீரோவா மக்களுக்கு பிரதிபலிச்சாரு. அடுத்து வெள்ளித்திரையில வேற லெவல்ல அவர் தெரிய ஆரம்பிச்சாரு. அது வந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பாடல்கள் வரியில இருந்து அவரோட ஃபர்ஸ்ட் மூவி டைட்டில் வச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிருவீங்க. யாரு கண்டுபிடிக்கான்னு பார்ப்போம். இவர் வந்து என்னோட நண்பரும் கூட. நெக்ஸ்ட், இந்த பிக் பாஸ் சீசன் 4 ரன்னர் யாருன்னு பார்த்துடலாமா? இப்போதான் ஃபயர் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ கவனிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ, இவர் ஒரு மாடல். இவர் ஒரு பாடி பில்டர் கூட, பாடியை ஃபிட்டாக வச்சு பார்ப்பில். யார் கூட ஃபைட் போகிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நிற்பார். இவர் எப்பவுமே லவ் பண்ணிட்டே இருப்பார். இவர் ஒரு லவர் பாய். இப்போ லாஸ்டா கூட அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எவிக்ஷன் ஆனாங்க. இவர் வந்து எல்லார்ட்டையும் சண்டை போட மாட்டாரு, ஒரு ஆள்கிட்ட மட்டும் தான் சண்டை போடுவாரு. அவர் யாரா இருக்கும் கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க, நல்லா கண்டுபிடிங்க. வென்னர் இல்லையா, உங்களுக்கு பிடிக்கும் தானே, யாருன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நெக்ஸ்ட், இந்த பிக் பாஸ் சீசன் 4 ஃபைனலிஸ்ட், த வின்னர். வின்னர் அப்படின்னு சொன்னா அந்த வின்னருக்கு பக்கத்துல ஒரு பேர் வருது அப்படின்னா அது வின்னருக்கு தகுந்தாப்புல இருக்கணும்ல. தகுந்த மனுஷன்னு சொல்லுவாங்கல்ல, மனுஷன் ப்ரூவ் பண்ணது இவர் தான். இவர் உண்டு, இவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு. இவர் பேச ஆரம்பிச்சா அப்போ கொஞ்சம் குழம்பு நம்மளுக்கே. ஒரு விஷயத்த சுத்தி சுத்தி சொல்லுவாரு. இவரோட ஒய்ஃப் வந்து ஸ்ரீலங்கன். இவருக்கு அழகான ஒரு பெண் குழந்தை இருக்கு. இவர் வந்து ஒரு தரமான ஆள், கரெக்டா நடந்துப்பாரு.
இவர் ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் பேர் இதுதான். இவரை ப்ரூஃப் பண்றதுக்கு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு. ப்ரூஃப் பண்றதுக்கு வந்தவர் ப்ரூஃப் பண்ணிட்டார்ல, அவர் யாரா இருக்கும்? யார் அந்த அஞ்சாவது ஆள்? யாருக்கும் அஞ்சாவது ஆள் இவர் தாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் போரோட வின்னர், இந்த பிக் பாஸ் சீசன் போரோட டைட்டில் வின்னர் இவர்னு சொன்னதும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டது, யார் யாருன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் உங்களுக்கு கொடுத்த க்ளூவுக்கு கரெக்டா ஆன்சர் சொன்ன அந்த பிரில்லியன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நான் வெயிட் பண்றேன், கமெண்ட் பாக்ஸ்ல அவங்க நேம்ஸ் எல்லாம் போடுங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் யாரு, ஃபோர்த் எவிக்ஷன் யாரு, தேர்ட் பிளேஸ் யாரு, ரன்னர் யாரு, டைட்டில் வின்னர் யாருன்னு சொல்லி இந்த க்ளூல யார் கண்டுபிடிக்கீங்களோ அவங்க தான் பிரில்லியன்ட். ஸோ இன்னைக்கு இந்த வேற லெவல் கலாட்டா வழங்கும். ஒரு நிமிஷம் நின்று பாருங்க ஷோல. பிக் பாஸ் சீசன் போரோட ஃபினாலே முடிஞ்சிருச்சு. உங்களுடன் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தௌஃபிக். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.